புஷ்பானந்த் குப்புசாமி அவர்களோட குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கடந்த வாரம் புஷ்பானந்த் குப்புசாமியோட மனைவி உரம் வாங்குறதுக்காக பல்லாவரம் மார்க்கெட்டுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ உரம் வாங்குற கடையில் போய் உரம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாலு பேர் உங்களோட தீவிரமான ஃபேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவங்களோட ஃபோனை திருடிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாலே கிட்டத்தட்ட 7-8 பேர்கிட்ட மொபைல் ஃபோன்ஸை திருடிட்டு போயிருக்காங்களாமா. இதில் அனிதாவோட மொபைலை திருடி இருக்காங்கல்ல, அதோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 140,000 ரூபாய். அதுவும் சாம்சங் பிராண்டில் இந்த ஃபோன் இருந்திருக்குது. இந்த ஃபோனை தான் இவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. உறவாங்க போன இடத்துல இப்படி நடந்தது அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. உடனே அவங்க பல்லாவர காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்ட போலீஸார் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திருடினவங்க யார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸில் மாட்டியிருக்கிறாங்களா, இல்லை புது ஆட்களா, மேலும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரான்னு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு அவங்களோட ஃபோன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி போலீஸார் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக அடிக்கடி இவங்களை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட வேண்டியதா இருக்குது. அதுக்கு இவங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இப்படி ஒரு இடத்துக்கு வந்தது சாதாரணம் கிடையாது, ஒவ்வொரு காசுமே எங்களுக்கு முக்கியம், இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனை ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் வாங்கினோம், அதுவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினதை இப்படி திருடிட்டு போனதை எங்களால் ஏற்றுக்கவே முடியலை, கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு ஃபோன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனிதா குப்புசாமி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த நியூஸ் ஆனது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. ரீசெண்டா கூட இவங்களோட மகளுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சது. இந்த திருமணம் கூட மிகப்பெரிய அளவில் கிராண்டா நடந்தது. இதுல தமிழ்நாடு சிஎம்ல இருந்து நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. மேலும் அந்த விஷயம் பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க இப்ப திடீர்னு அனிதா வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவங்கள சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் கோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.